ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹனி. இப்போது நம்ம என்னத்துக்காக இந்த வீடியோன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விஷஸ் வந்து நம்ம மக்கள் எல்லாருக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வெளில இப்போ எல்லாருக்கும் இந்த ஒரு நல்ல புத்தாண்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. வெளில இப்போ இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல், நம்ம டாப்பிக்குள்ளே இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டுருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய வயல். இந்த நான் வீடியோ ஃபுல்லாகவே நான் பேக்ரவுண்டில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோடய வயலை தான் நான் உங்களுக்கு காமிக்கலாம். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த வயலை காமிக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே வயல் தான் வச்சுருக்கேன். ஒன்லி நான் ஆடியோ ஃபார்மேட் ஒன்று தான் பேக்ஹெண்டில் வச்சு எடுத்து நான் போட்டிருக்கேன். வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்ல வயல் தான் இருக்கும். வெல், நம்ம டாப்பிக்கு போகலாம். ரெண்டு ரைடு, இப்போ குரூப் ரைடா சோலோ ரைடான்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ரெண்டுத்துக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ குரூப் ரைடில் பார்க்கும்போது, ப்ரோஸ் தான் அதிகமாக இருக்கும் குரூப் ரைடில் பார்த்தீங்கன்னா. இப்போ குரூப் ரைடில் வந்து பார்க்கும்போது என்னென்னா, இப்போது ஒரு ரைடருக்கு வந்து நம்மளை சுற்றி எப்போவுமே ஆள் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, எப்போவுமே நம்ம சுற்றி ஆள் இருந்துனே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ரைடு தான் ஒரு நல்ல வே ஆஃப் சூஸிங். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வைல்ட் வி ஆர் ஸ்ட்ரகிள் இன் தட் எனி மிட் ஆஃப் த வே மீன்ஸ் இஃப் யூ ஆர் கோயிங் இன் குரூப் ரைடு. இப்போது வழியில் எதனா ஸ்ட்ரக்காக அது மாதிரி நிற்கும் போது எதனா ஆச்சுன்னா, கேஷ் ஷார்ட்டேஜ் அது மாதிரி இல்லைன்னா பைக் ரிப்பேர் அது மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா, குரூப் ரைடு தான் அந்த நேரத்துக்கு நம்ம கொலா நம்ம கூட வந்து குரூப் ரைடர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து குரூப்பாக போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா, வைல் வி ஆர் ரைடிங் எனி பர்சன் எனி அதர் பர்சன் வி கேன் பி ஈஸிலி நோட்டிஸ்டு. நம்ம வந்து ஈஸியாக நோட்டிஸ்ட் ஆகும் குரூப் ரைடில் போகும்போது. வெல், இதுதான் ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ரைடில். இப்போ இதுக்கும் இதை விட மேலேயும் இருக்கும் இப்போ ப்ரோஸு, இது எனக்கு தெரிஞ்சது. இப்போ அதே மாதிரி கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் ரைடிங்கில் குரூப் ரைடிங் போகும்போது என்னென்னா, வி ஹவ் டு மோர் காஷன். நம்ம வந்து ரொம்ப காஷனாக இருக்கணும். இப்போ ஏன்னா குரூப் ரைடிங் வித்தின் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பிட்வீன் த ரைடர்ஸ் வி ஹவ் டு மெயின்டைன் அ வெரி குட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டு ரைடர்ஸ். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லோரும் போகிற ரைடு எல்லாருமே ஒரே மாதிரி ஃபாஸ்ட்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஸ்பீடு. ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்லோவாக போவார். இந்த ஸ்லோவாக போகும்போது இப்போ இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு. தட் வி ஹவ் டு என்ன சொல்கிறது, நோட்டீஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு குரூப் ரைட் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வி ஹவ் டு டிசைட் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல். அதுதான் இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போ அது மாதிரி இருக்கும் போது நம்ம எல்லோரு கூட கொலாப் பண்ணி போகும்போது பீக்கு நாட் அட்டைன் த சப்போஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து நம்ம வந்து சப்போஸ் டைமில் ரீச் பண்ண முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தேன் குரூப் ரைடிங். இப்போ சோலோ ரைடிங் நம்ம பார்க்க வந்தோம்னா, சோலோ ரைடிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடிங்னு சொல்லுவேன் நான். சோலோ ரைடிங் சொல்லும்போது குரூப் ரைடிங்கில் என்னெல்லாம் ப்ரோஸாக இருந்ததோ அது எல்லாமே கான்ஸாக வந்துடும். இதில் இப்போ சோலோ ரைடிங்கில் வரும்போது இப்போ என்னென்னா, இதில் வர கான்ஸ் எல்லாமே குரூப் ரைடிங்கில் இப்போ இதுவாக இருக்கும். நம்ம சொல்ல வந்த மாதிரி சோலோ ரைடில் வந்துட்டு நம்ம ஒரு அக்கமடேஷன் எடுக்கிற மாதிரி அது மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லி வி ஹவ் டு பே. அண்டு இது ஒன் ஆஃப் த குட் திங் இஸ் இப்போ வி கேன் என்ஜாய் த என்டையர் ரைடு இஃப் யூ ஆர் கோயிங் இன் சோலோ ரைட். மீன்ஸ் நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல. வி ஷுட் நாட் ஹாவ் டு மெயின்டைன் சச் ஸ்பீடு பிகாஸ் இப்போ நம்ம தான் தனியாக போயிட்டுருக்கோம். அதனால் வந்து இந்த ரைடர்லாம் வந்து 80லாம் போயிருந்தால் நம்ம தான் 80ல் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரின்ற மாதிரி போகலாம் இப்போ சோலோ ரைடில். சோலோ ரைடில் அதை சொன்ன மாதிரி கான்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ இஃப் எனி திங் ஹேப்பன் இன் மிடில் ஆஃப் த ரோட் மீன்ஸ் இப்போ கோளார் அது மாதிரி எதனா குத்துச்சுன்னா வண்டி நம்ம வந்துட்டு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வி ஹவ் டு நம்மளே தனியாகவே இண்டிவிஜுவலாகவே தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதுவே குரூப் ரைட்னா சம் ஒன் கேன் ஹெல்ப் அட் தட் சுச்சுவேஷன். அப்புறம் சோலோ ரைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ரைட் போகிறதுக்கு இப்போ இண்டிவிஜுவலாக போகும்போது வி கேன் நம்ம ஃபுல்லாக ரைட் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் டில் த எண்டு. பட் என்னென்னா நம்ம கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சோலோ ரைடில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளில நான் சொல்ல போனால் இதுதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சோலோ ரைடில். ரெண்டு கடைசியில் நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நிற்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா சோலோ ரைடில் என்னெல்லாம் ப்ரோஸாக இருக்கோ குரூப் ரைடில் அது எல்லாம் கான்ஸு. குரூப் ரைடில் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ரோஸாக இருக்கோ சோலோ ரைடில் அதெல்லாம் கான்ஸு. இப்போ இப்போ எண்ட் ஆஃப் த கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்லணும்னா தோஸ் ஆர் கோயிங் டு ரைட் தே ஓன்லி ஹாவ் டு சூஸ் விச் இஸ் த பெஸ்ட். ஓகேவா? தென் கரெக்ட். வெல் ஃபைனலி வி ஹவ் கம் டு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் செஷன். இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் லைக் பட்டன். லைக் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஹனி பிளாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.